வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். தாமிரபரணி ஆற்றங்கரையில் நிறைய கோவில்கள் இருக்கிறது. இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் அந்த தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் தாமிரபரணியே ஒரு கோயிலை அபிஷேகம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது குறுக்குத்துறை முருகன் கோயில். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோயில் முழுவதுமாக தாமிரபரணி தண்ணீரில் மூழ்கிவிடும். அந்த குறுக்குத்துறை முருகன் ஆலயம், ஏன்னா சுவாமியினுடைய பாதத்தை தொட்டு கொண்டு எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட முருகனுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த குறுக்குத்துறை முருகன் ஆலயம். இந்த கோயில் மலை மீது ஒரு ஆலயம் இருக்கிறது, கீழே ஒரு ஆலயம். பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரே நேரத்தில் செல்ல முடியாதவர்கள் இந்த குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய கீழிருக்கும் முருகனையும் மலை மீது இருக்கிற முருகனையும் தரிசனம் செய்தால் அந்த பலன் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருச்செந்தூருக்கு இந்த மலை மீது இருக்கக்கூடிய அனைத்து கற்களுமே சிலை செய்வதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய கற்கள். எல்லா கல்லுலையும் வந்து சிலை செய்த முடியாது. சிற்பி அந்த கல்லுக்குள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், நீரோட்டம் இருக்கான்னு பார்க்கணும், அந்த கல் ஜாதி கல்லான்னு பார்க்கணும், இந்த கல்லில் செய்தால் நாளைக்கு சிலை பின்னமாகாமல் இருக்குமான்னு பார்க்கணும். இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் ஒரு சிற்பி ஆகம பிரகாரம் சிலை வடிக்க முடியும். அதற்கு ஏற்ற மாதிரியான கற்கள் இந்த மலைக்கோயிலே கிடைக்கும். அந்த கல்லில்தான் இந்த திருச்செந்தூரில் இருக்கும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய முருகனும் மலைக்கோயிலே இருக்கக்கூடிய முருகனும் ஒரே சிற்பிக்கரங்களால் செய்யப்பட்டவை. முதலில் செய்த சிலை சுமாராக இருக்கிறது என்று அதை வைத்துவிட்டு மீண்டும் சிலை செய்து அதை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலே மலை மீது இருக்கக்கூடிய முருகரும் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள். ஒரு சிற்பி என்ன செய்கிறார், அங்கே வந்து ஒரு பாறாங்கல்லை எடுத்து அதில் வள்ளி தெய்வயானையோடு சிலை செய்கிறார். அந்த சிலை செய்து அதை எப்படியாவது அந்த கல்லிலிருந்து பிரித்து எடுத்து விட வேண்டும் என்று முற்படுகிற பொழுது அது முடியவில்லை, அப்படியே வைத்து விட்டு சென்று விடுகிறார். அப்பொழுது ஆனமலையான் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருடைய தாயார் அங்கே அந்த குறுக்குத்துறையிலே வந்து ஸ்நானம் அன்றைய தினம் நீராடி செல்வதற்காக வருகிறார்கள். அப்பொழுது இந்த வள்ளியும் தெய்வயானையுடன் சேர்ந்த முருகனை கண்டுகளித்து தினமும் பூஜை செய்து வருகிறார்கள். அந்த இடத்திலே அந்த சுவாமிக்கு அந்த தாமிரபரணி தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செய்து அவர்கள் எடுத்து வரும் சண்பருத்தி பூவை அதில் வைத்து அவர்கள் எடுத்து வரக்கூடிய பிரசாதங்களை வைத்து நைவேத்தியம் செய்து தினமும் பூஜை செய்து வருகிறார்கள். இப்படியே செய்ய செய்ய நாட்கள் கடந்து அங்கே அதிகமானவர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கோயிலை நிர்மாணிக்கின்ற பொறுப்பு திருவாரூரை ஆதீனத்திற்கு செல்லுகிறது. திருவாரூரை ஆதீனம் அதை நாங்கள் எடுத்து செய்கிறோம் என்று அங்கே கோயில் கட்டி அந்த கோயிலே அந்த முருகனை பிரதிஷ்டை செய்து ஆகம முறை பிரகாரம் பூஜைகள் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. இந்த குறுக்குத்துறை முருகன் ஆலயம் சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. அதாவது என்ன இந்த கோயிலுடைய சிறப்பு, பழனிக்கு திருச்செந்தூருக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் கரையில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்தால் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி அடைந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு விஷஜுரம், அதாவது
நீங்கள் எங்கன்னா போய் தண்ணி குடித்து அதனால் உங்களுக்கு விஷ ஜுரங்கள், விஷ காய்ச்சல் அப்படிம்பாங்க. இந்த ஜுரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு குறையவே குறையாது, சில பேருக்கு பெட்லேயே இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குறுக்குத்துறை ஆலயத்திற்கு சென்று தாமிரபரணி தண்ணீரை சுமந்து யார் அவருடைய மனைவியோ, இல்லை மனைவி ஜுரமாக இருந்தால் கணவனோ, இல்லை தாயோ, இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் அந்த தாமிரபரணி தண்ணீரை சுமந்து சென்று அந்த குறுக்குத்துறை முருகனுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை எடுத்து வந்து இவர்களுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக இந்த விஷ ஜுரம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய இந்த குறுக்குத்துறை முருகனுக்கு எங்களது வணக்கத்தையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க முருகனை பிரார்த்தனை செய்யும்.